வெல்கம் டு மைமன் க்யூசைன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வட்டலப்பம். கிழக்கரை ஸ்டைலில் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க, 200 கிராம். அதோட 5 ஏலக்காய், 2 நல்லா ஸ்மூத் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 6 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா ஜூஸரில் அந்த 6 முட்டையும் உடச்சி ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லா மிக்சிங்க்கும் ஜூஸர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த முட்டையை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஜூஸராக இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர்னாலும் ஒரு 3 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் அண்ட் ஏலக்காய் பவுடரை வந்து அந்த மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் எந்த கட்டையும் வராத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் ஜூஸரில் மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி தான், கட்டி எதுவும் வராத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போது 20 பாதாம் இல்லைன்னா முந்திரி ஏதாவது ஒன்று, பாதாமில் துளி உரித்த பாதாம், அதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 3 இல்லைன்னா 4 பிஸ்கெட் இல்லைன்னா ஏதாவது குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ் அது மாதிரி, நம்ம எந்த குக்கீஸ் யூஸ் பண்ணுறோமோ ஃப்ளேவரும் கலரும் இந்த டெசர்ட்டோட கலரும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் குக்கி எடுத்திருக்கேன். 3 இல்லைன்னா 4 எடுத்து அந்த 2 நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இந்த டெசர்ட்டோட ஒரிஜின் வந்து ஸ்ரீலங்கா. அங்கே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க, கருப்பட்டி அந்த மாதிரி நிறைய சேர்த்து வெரைட்டி பண்ணுவாங்க. நீங்கள் ஜூஸர் யூஸ் பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான். எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மிக்சிங் பவுலில் பிளெண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் அதுலேயும் பண்ணணும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு சில்வர் பவுல் எடுத்து அதை பாத்திரத்தை ஃபுல்லாக வந்து நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டெசர்ட்டோட மிக்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும், பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பவுல் மேலே ஒரு வடிகட்டி வச்சு அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து வடிகட்டிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற துகள்கள்லாம் வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு அந்த வடிகட்டியில் அடைச்சிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா பிளாக் ஆகாமல் எல்லாம் ஸ்மூத்தாக வடிகட்டிடும். எங்கள் ஊரில் ஈத் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த டெசர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்டில். இது வந்து மேண்டட்டரியாக இந்த டெசர்ட் தான் சாப்பிடுவோம். இப்போது அந்த மிக்ஸ் பண்ண அந்த பேட்டரில் ஒரு 150 ml நல்லா கெட்டியான தேங்காய் பாலில் வந்து அதில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதை நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுங்க. ஏன்னா குக் பண்ணுறப்போ தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இது. நல்லா டைட்டாக அதை நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி டைட்டாக வந்து கவர் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மூடி போட்டுருங்க.
இந்த டெசர்ட் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போனால் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் தான். ஒரு அதுக்குள்ளே ஒரு 20 ஒரு 20% தண்ணி நிரப்பிட்டு ப்ரெஷர் குக்கராக இருந்தாலும் இன்ஸ்டன்ட் பாட்டாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு, பவுல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை அந்த ஸ்டாண்ட் மேலே அந்த பவுலை வச்சு இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக்கிங் ஆப்ஷன் வச்சு குக் பண்ணிடுங்க. அதுதான் இதுக்கு ஆப்ஷன். ப்ரெஷர் குக்கராக இருந்துச்சுன்னா ஒரு 10 விசில் வர வரைக்கும் குக் பண்ணணும். குக் ஆனதும் அந்த பவுலை வெளியே எடுத்துட்டு செக் பண்ணுங்கள். அது செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபை எடுத்து உள்ளே டீப்பாக உள்ளே வந்து விட்டு பார்க்கணும். அது குக் ஆகலைன்னா அது அந்த பேட்டர் எல்லாமே அந்த நைஃப் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கும். இப்போ இது வந்து குக் ஆகிடுச்சு, ஸோ நம்ம திரும்ப குக் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அது குக் ஆகலை, இன்னும் வந்து கொல கொலன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வந்து அதை குக் பண்ணணும். இப்போது நெய்யில் இப்போ ஒரு 5 பாதாம் அண்டு 5 உலர் திராட்சையை வந்து ரோஸ்ட் பண்ணி இப்போ அதை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இது பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் ஸ்பூன் வச்சு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது ஈத் ஸ்பெஷல் கீழக்கரை வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை 5 நாள் வர ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் நிறைய வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் வரும் என்னோடய சேனலில், ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.